அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை பணியிடங்கள் இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கான ரிசல்ட் காத்து கொண்டிருக்கும் தேர்வர்களுக்கான மிக முக்கியமான தகவலுக்கு தான் இந்த வீடியோவில். ஸோ 5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஏன் ரிசல்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, 5 மாவட்டங்களுக்கு பிறகு மற்ற மாவட்டங்களுக்கு ஏன் வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து விசாரிக்கும் போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சரியான தகவல்கள் இல்லை. ரிசல்ட் ரெடியாக இருக்குது, ரிசல்ட் வெளியிடப்படும், கூடிய விரைவில் வந்து அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவலை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க. இந்த ஜூலை மாதத்திற்குள்ளார அனைத்து பணியிடங்களும் அனைத்து மாவட்டங்களையும் பணியிடங்கள் ஃபில் பண்ணிவிடுவோம் என்ற தகவலை உறுதியாக சொல்கிறாங்களே தவிர ஏன் இப்போ கடந்த ஒரு வாரமாக இப்போ இந்த ரிசல்ட் வந்து வெளியிடலை அப்படின்ற கேள்விக்கான பதில் இல்லை. ஸோ இதுதான் தற்போது இருக்கக்கூடிய ரேஷன் கடை இந்த ரிசல்ட் சம்பந்தமாக கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல். ஸோ என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மேலும் விசாரிக்கும் போது அதிகாரி தரப்பில் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களையும் பார்க்கலாம். ஸோ இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் சில குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் இது குறித்து முறைகேடு புகார்கள் நடந்திருப்பதாகவும் இது குறித்து இஷ்யூஸ் எழுந்த அதாவது பிரச்சனைகள் எழுந்த நிலையில் மீண்டும் வந்து இந்த ரிசல்ட்டை தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதா தெரிவிக்கப்படுகிறது. ஸோ 5 மாவட்டங்களில் வெளியாக இருக்குது அந்த ரிசல்ட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மெரிட் அடிப்படையில் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இதில் இது வந்து வாய்வழியாக கேட்ட தகவல்கள் தான். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதிகாரிகளை கேட்கும்போது கூடிய விரைவில் வந்துடும், நியமிக்க போகிறாங்க, லிஸ்ட் ரெடி, அதே மாதிரி ஜூலை மாதக்குள்ளே எல்லா போஸ்டிங்ஸும் போட்டுருவாங்கன்னு தெரியும். தற்போது வெளியிட்ட 5 மாவட்டத்திலையும் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பணியிலே போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த நிலையில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த தகவல் என்ன அப்படின்னாக்கா பணம் வாங்கி கொண்டு சில இடத்துல வந்து போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறதாகவும், ஸோ அதே மாதிரி பணம் வாங்கி அதாவது காசு வாங்கிட்டாங்க ஆனால் போஸ்டிங்ஸ் வந்து வரல அவங்களுக்கு. மெரிட் அடிப்படையில் போஸ்டிங் போட்டதுனால காசு வாங்கினவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காதனால அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணி ஏன் எங்களுக்கு எங்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏன் போஸ்டிங் போடலை அப்படின்ற மாதிரி இது பண்ணுறதாகவும், அதனால் மற்ற மாவட்டங்களில் வெளியாகக்கூடிய லிஸ்ட்டில் சேஞ்சஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் நிறுத்தி வச்சுருக்காங்க, பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாக இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் மாவட்டத்தில் இது போல் பிரச்சனை இருக்கா, இது போல் தகவல்கள் ஏதாவது கிடச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் தற்சமயம் இருக்கக்கூடிய நிலைமை. அதிகாரிகள் மற்றும் அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கூடிய விரைவில் வந்துடும் அப்படின்ற பதிலைத்தான் மீண்டும் சொல்லி கொண்டிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், கூடிய விரைவில் கிடச்சிரும், ஆனால் ஜூலை மாதம் இறுதிக்குள்ளார வந்துடும் அப்படின்றத மட்டும் ஆணித்தனமாக அறிவிக்கிறாங்க, நியமிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. புதிய தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.